இப்போ இங்கே வந்து கொம்பரமுடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து கரிக்கூர் வழியில் மறுபடியும் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போக போகிறோங்க. ரோடு தான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ஆஹா, எடுத்தமே ரோடு பயங்கர டேமேஜாக இருக்குது. இல்லை, வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா? தனியாக தனியாக தான் ஓட்டி ஆகணும். இதில் ஒரு கையில் ஓட்டணும். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இப்போ கரிக்கூர் போகிற வழியில் நான் வந்து போக போகிறேங்க. இந்த கரிக்கூர் போகிற வழியில் என்னென்ன வீடுகள் இருக்குது, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நம்ம போய் பார்த்ததா தெரியும். நானும் இது வரைக்கும் இந்த வழியில் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து போக போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. சில இடங்களில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து வீடியோ கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு இன்னொரு கையில் கிம்பல் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் வந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிரேக் ஆப்ரேட் பண்ணால் வண்டி வந்து ஸ்கிட்டாக இருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ரோடு தான். இந்த சின்ன ரோடில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போக போகிறோம். அதில் இதில் வந்து பஸ்ஸெல்லாம் வருதுங்க. கரிக்கூர் வரைக்கும் ஒரு பஸ் வருது. கரிக்கூர் தாண்டி போதான் தெரியல, கரிக்கூர் வரைக்கும் ஒரு பஸ் இருக்குது. கொம்பரமுடி அப்படின்னு ஒரு மலை கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, போகிற வழியில் வந்து நிறைய வியூலாம் இருக்குங்க, போய் அப்படியே கவர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வியூகள் இருக்குது, நம்ம எதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோன்னு. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து இது மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க. நல்ல ஒரு மேடு. ரோடெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. இந்த பக்கம் பவானிசாகர் டேம் தெரியுது போல இருக்குங்க. எங்கேயாவது நிற்க முடியுமா பார்க்கலாம். இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள், பவானிசாகர் டேமோட வியூ. ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்குது, ஏன்னா வந்து இப்போ வந்து மழையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. மழை பெஞ்சாலும் லைட்டாக தான் பெஞ்சுது, அதிகமான மழை இல்லை. அதனால் வந்து டேமில் தண்ணி வந்து வத்திருச்சு. இங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ ஊர் இருக்கா? ஊரோ வீடோ இருக்கும் போல இருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல. கீழே ஏதாவது இருக்கா தெரியலையே. கீழே ஃபுல்லாகவே வந்து காடுகள், மிகவும் அடர்த்தியான காடுகள், யானை காடுகள். ஆனால் வந்து இப்போ வந்து பலாப்பழ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆனால் யானைகள் வந்து அதிகமாக வரும்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இனிமேல் யானை வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன நகைப்பழம் மரமா? அப்படி தான் தெரிஞ்சு பார்க்குறக்கு. சரிங்க, இங்கிருந்து அப்படியே கிளம்பலாமா? இப்போ நல்லா வெயில் அடிக்குது.
பாருங்கள் ஆப்போசிட்டில் அங்கெல்லாம் வந்து ரோடு தெரியுதுங்க. ஒருவேளை நம்ம அங்கே தான் போக போகிறோமோ, அதுதான் கறிக்கு வரும் தெரியல. கீழே ரோடு தெரியுது, அந்த மலையில் வந்து வீடுகளாக தெரியுது. ஒருவேளை அதுதான் கறிக்கு வரணும் கூட எனக்கு தெரியல, போய் பார்ப்போம். அப்போனா வந்து மலையில் நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். இந்த வழியில் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு. என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏதாவது தப்புகளாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஓரத்துக்கு வேணால் இந்த ஓரத்துலேயே போகலாம். ஏன்னா அந்த ஓரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே டீலாக மாதிரி இருக்குது. எங்கேயாவது வண்டி ஓட்டும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். சிரமம் இல்லை, அவ்வளோதான், இந்த கடைசி வீடியோ ஆயிரு. ஸோ அதனால் வந்து இந்த பக்கமே லெஃப்ட் சைட்லேயே போகலாம். ரோடு வந்து அங்கங்கே டேமேஜாக இருக்கு, ஆனால் ரோடு இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அப்பா இங்கே பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரோடு டேமேஜ் இருக்கு இல்லையானே. மலையோட ஒரு உச்சியில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு மலையோட உச்சியில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். பவானி சாகர் டேம் என்ன பக்கத்தில் இருக்குது போல் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப பக்கமாக தெரியுது. இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள், தண்ணியில் தெரியுது பாருங்கள். இந்த கேப்பில் இதுதான் வந்து பவானி சாகர் டேமு. இங்கே தண்ணி தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லாகவே டேமு. இங்கே தான் தண்ணி தெரியுது. ரொம்ப பக்கத்துலேயே தெரியுது, இன்னும் கீழே போகும்போது இன்னும் ரொம்ப பக்கத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வியூ பாருங்கள், செம்மையான வியூங்க. கீழே ரோடு போகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதிகமாக நம்ம வந்து கீழே இறங்கணுங்க, மலையில் அப்படியே நேராக கீழே இறங்க போகிறோம். நல்லாவே தெரியுது. சுற்றி இருக்கிற மலைகளோட வியூ. இது மலையோட டாப்பு. எந்த ஒரு சத்தம் இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிற ஆடு மாடுகள், மாடு இல்லை கோழி குருவி இதோட சவுண்டு தான் கேட்குது. இப்போ போகிற வழி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நல்லா ஒரு இறக்கத்தில் இறங்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அப்படி தான் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து அடுத்த மலைக்கு போக போகிறோம், ஒரு மலையிலிருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு போக போகிறோன்னு நினைக்கிறேங்க.
ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து போகிறேன். ஓ சூப்பர், இங்கே தான் தெரியுதுங்க பவானி சாகர் டேமோட ஃபுல் வியூ. பார்த்துருவோம், அங்கே தெரிஞ்சது கூட இங்கே வந்து செமையாக ஒரு வியூ தெரியுது. கீழே இருக்கிற ஊரும் தெரியுது, ஒரு அருமையான ஒரு கிராமம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் இருக்கு, இந்த இடத்துல மேலே இங்கே ஒரு கிராமம் தெரியுது. இதெல்லாம் ஒரே கிராமமாக என்ன தெரியல, இங்கே தெரியுது, இதுக்கு கீழே இந்த பக்கம் வீடு, இங்கே ஃபுல்லாகவே டோட்டலாகவே இது ஃபுல்லாக வந்து வீடு தெரியுது. அதுக்கு மேலே இது வந்து ஃபுல்லாகவே பவானிசர் டேம் தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பவானிசர் டேமு, ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு கிளியராக தெரியுது. இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியான வியூங்க அது. பவானிசர் டேமு வந்து இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு வியூ நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் வந்து அநேகமாக வந்து இந்த மலையோட கீழே நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அடுத்த மலைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஊரில் இருக்கும் போல இருக்கு, போய் பார்ப்போம். அங்கே போய் பார்த்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு ஜீப் வருது, ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாங்க. ஏன்னா வந்து நல்ல மேடு, மேட்டில் ஏறும்போது ஆப்போசிட்டில் தெரிகிற வண்டிகளை தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராம மக்கள் பயன்படுத்துகிற ஜீப்பு, ஏன்னா வந்து பஸ்ஸு போக வந்து சில தேவைகளுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஜீப்பு தான் பிடிச்சிட்டு வர்றாங்க. நிறைய ஊர் தெரியுதுங்க, இங்கே ஒரு ஊர் இருக்குது, இங்கே ஒன்று ரெண்டு, இங்கே மூணு, இங்கே அது தெரியுது நாலு அஞ்சு, அங்கே போனால் ஒரு ஆறு, நிறைய ஊர் இருக்கும் போல இருக்கு. எக்கச்சக்கமான கிராமங்கள் தெரியுது, நல்ல ஒரு அருமையான வியூங்க, செமையாக இருக்குது. போன கிராமத்தில் சொன்ன மக்கள் சொன்ன மாதிரியே இங்கே வந்து நிறைய வியூ இருக்குங்க. ஓகேங்க, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ கர்கியூர் வந்தாச்சு, கர்கியூர்லேருந்து கீழே வந்து சில கிராமங்களை தேடி போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு இறக்கம், ரோடு நல்லா கீழே இறங்குது. அண்ணா, உங்கள் பேர் இன்னொரு டைம் சொல்லிடுங்கண்ணா. சிவசாமி. இப்போ சக்கப்படுகை கிராமத்துக்கு வந்திருக்க மக்களே, அண்ணனை ஏற்கனவே நம்ம வந்து கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்தில் பார்த்துருக்கேன். பார்த்து வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை பற்றியும் அண்ணனோட சம்சாரத்தை பற்றியும் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு நான் தனியாக வந்திருந்தேன், வந்தப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அண்ணன் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சார். ரொம்ப நன்றிங்கண்ணா. பவானி சார் டேமோட டேம் ஃபுல்லாகவே தெரியுது இல்லைங்கண்ணா, எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இங்கேருந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்படியே தெரியும்.
என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, அந்த தண்ணி திறந்து விடுதலாம் அங்கே இருக்கு, முன்னாடி இருக்குது, அதெல்லாமே தெரியுது நல்லாவே. தெங்கு மரட காடு அந்த பக்கங்களா? இது இப்படி வந்துடுது இல்லைங்களா, இந்த பக்கம் வந்துடுது. சரிங்க, தெங்கு மரட போகிறதுக்குலாம் வழி இருக்குல்ல உங்களுக்கு, இப்படி போகிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இப்போ போகிறதில்ல, அதாங்க முன்னாடி இருந்தவங்களாம் போயிருக்காங்க, ஆனால் இப்போ போகிறதில்ல. சரி சரி, கலம்பலி போயிட்டு கலம்பு இங்கிருந்து கலம்பலி வழி இருக்குங்க, கலம்பலி வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கிருந்து பார்த்தா தெங்கு மரட போயிடுறாங்க. போயிட்டு வரதெல்லாம் முன்னாடி போயிட்டு வந்திருக்காங்க, இப்போல்லாம் யாரும் போகிறதில்ல, வரதில்ல. போகிறனால சோளம் மூடிச்சு. சரி சரி, நான் வணங்குங்கண்ணா. எல்லாம் மண் வீடு தான் போல இருக்குங்கண்ணா. என்ன மழை பிள்ளை பெஞ்சுனா கரைஞ்சிரும் போல இருக்குங்களா? கரைஞ்சா தான் போயிருங்க. என்ன மண் கலர்லாம் வித்தியாசம் இருக்கு, என்ன மண் அது? இல்லை மண் இது பூசினதே வேற மாதிரி இருக்குங்க. இதில் என்னதுங்கண்ணா, பூசின வேறு மண் மட்டும்தாங்களா, வேற ஏதாவது பூசுறீங்களா? மண் மட்டுங்களா? படிச்சிருக்கு. ஓ சரிங்க. நான் உங்கள் பேருங்கண்ணா? காளை. காளைங்களா? சரி காளா. சரிங்க, உங்கள் பேருங்கம்மா? சுகன். சரிங்க, நான் உங்களுக்குலாம் என்ன தொழிலுங்கண்ணா? கூலி வேலைங்களா? எங்கே போகிறீங்க? கிடைக்கிற வேலைக்கு எஸ்டேட்டில். சரி சரிங்க, மேலே இது தான் அதுவும் கிடையாது, கிடைக்கிற எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க. சரி சரிங்க, சொந்தமாக தோட்டமெல்லாம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டம் இல்லை. இல்லைங்க. ஓ சார், வீடு மட்டும் தான் இருக்குங்களா? வீடு மட்டும். ஓ சார், இந்த வீடு நம்பி தான் இருக்கீங்க. எல்லாம் மழை பெய்ஞ்சா சொன்ன மாதிரி எல்லாம் ஒழுங்கு போயிருங்க ஃபுல்லாங்க. மேலே தகரம் மட்டும் தான் இருக்கு இல்லைங்களாம்மா? தகரம் மட்டும் தான். தகரம் மட்டும் தான். சைடில் செவ்வறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் குச்சியில் படிச்சு கட்டிருக்கீங்க போலுங்க. குச்சிங்களா அதில்? ஓ குச்சியும் அதுக்கு மேலே மண்ணுங்களா? செவ்வறு வந்து குச்சியும் அதுக்கு மேலே மண்ணுங்களா? ஓ சரிங்க. கவர்மெண்ட் வீடுலாம் கேட்கலைங்களா? மாற்றி விட்டுருவாங்க. சரி சரிங்க, கேட்டே இருங்கண்ணா, கேட்டு இருந்தால் நாங்கள் கிடைக்குங்க. ஏன்னா நிறைய கிராமத்துல இப்போ வந்து வீடு நிறைய கட்டிட்டு இருக்காங்க. நான் நிறைய கிராமத்துக்கு போயிருக்கேங்கம்மா. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலண்ணா வீடுல நிறைய கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தாளமுகியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க, 25 வீடு கட்டிட்டு இருக்காங்க. 25 வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாதுங்க. ஆனால் ஏன்னா நீங்களாக முயற்சி எடுத்து கேட்டு இருக்கணும், விட்டுட்டீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அதனால் முயற்சி எடுத்து கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்டிஷன்ல வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆமாம், கேட்டே இருங்க, விட்றாதீங்க. நான் உங்களுக்குலாம் பசங்கண்ணா? ரெண்டுங்களா? இல்லை இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம். இதே வீட்டில் தான் இருக்காங்களா? ஆமாம். கட்டி கொடுத்தீங்களா இல்லை சின்ன பசங்களா? ஸ்கூலுக்கு போகிறாங்களா? ஓ என்ன படிக்கிறாங்க? சரிங்க. என்ன மார்க் எடுத்தாப்லிங்க? சரிங்களா, 10வது மார்க்கெலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கண்ணா. பையன் எப்படி படிக்கிறா, என்ன மார்க் எடுத்திருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சாதான் பட்டுதானே பையனை வந்து அடுத்தடுத்து படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் தான் படிப்பறிவில் இருந்துட்டீங்க, பசங்களாக நல்லா படிக்கணும் இல்லைங்க. படித்தாதான் வந்து அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ 10வது முடிஞ்சு பெரிய பையன் வந்து 11வது போகிறாப்பிங்களா? கோத்தரிக்கு போய் சேர்த்தணுங்களா? சரி சார், 11வது சேர்த்துங்களா? உங்கள் பசங்க பையன் எவ்வளோ எடுத்தாப்பிங்க மார்க்கு? அது எவ்வளோ தெரியல உங்களுக்கு தெரியலீங்களா? என்ன படிக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா அப்பதான் வந்து அடுத்து வந்து படிக்க வைக்கிறக்கு உங்களுக்கு வந்து தெரியுங்க. ரெண்டாவது ஏதோ ஒன்று படிச்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. பார்த்தனா வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, படிக்க வைக்காமலாம் விடாதீங்க. ஆமாம், ஏதோ ஒரு டிகிரியாவது படித்தாங்கன்னா கூட ஏதோ அவங்க ஒரு வேலைகளே பார்த்துட்டு போய் பார்த்தினா வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டீங்க, அவங்களாவது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த பசங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வர பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்போ தான் மாறு. நீங்கள் வந்து பையங்க படிக்க வைக்காமல் இப்படியே இருந்தீங்கன்னா பார்த்தினா வந்து தலைமுறைகள் வந்து இப்படியே தான் இருக்கும். இந்த தலைமுறை வந்து அடுத்த மேலத்துக்கு வரவே வராது. ஆமாம்,
ஏன்னா இப்போ எல்லாமே வந்து படிப்பு தான், படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. படிப்பு இல்லைன்னா எதுவுமே. ஆமாம் ஆமாங்க, அதுக்குதான் அப்ப அது பார்த்தா வேறே போகுது. அப்ப நம்ம அப்படியே முடிச்சுட்டு அங்கே இருக்க வேண்டியதான். அதனாலதான் படிச்சிருக்கணும். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக படிச்சிருக்கணும். ஆமா ஆமா கண்டிப்பா. அப்போ நம்ம அளவுக்கு படிச்சிருந்தா நாம பஸ் போர்டு பார்த்தா டக்கனை எடுத்து வந்துடலாம். இன்னொருத்தனே நம்ம கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பா அங்கே போற பஸ் அங்கே போகுது. மாத்தி மாத்த சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க நீங்க படிக்கலையா நம்மளே கேட்கறது. அதான் அதான் இந்த காலத்துல படிக்காமையா அப்படிம்பாங்க. சரி சரி சரிங்க. அண்ணா இங்கெல்லாம் யானைகள்லாம் இருக்குதுங்களா? வருதுங்க யானை வருது. இந்த சிறுத்தைகள்லாம் எந்த பக்கம் இருக்குங்களாண்ணா? சிறுத்தையில இருக்குங்களா? யானை போக என்னென்ன இருக்குங்க? அதே இது எருமை கரடி புலி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. என்ன விலங்கு இருக்க காட்டுக்குள்ள அத்தனை இருக்கு. அத்தனை இருக்கு. அதிகமா இருக்குது யானை. ஆமா ஆமா. இந்த மயில் எல்லாம் முன்னல கீழே இருந்து இப்போ இங்க நிறைய இருக்கு. மயில் எல்லா இடத்துல இருக்குங்க. எங்க வீட்டுக்கிட்ட சுத்துதுங்க. ஆமா ஊர்ல சுத்து. எங்க வீட்டுக்கிட்ட சுத்திட்டு இருக்கு மயில். எங்களுக்கு தோட்டம் இருக்குங்க. எங்க தோட்டத்துல பார்த்தா வந்து ஏதாவது வந்து இந்த ஆடி மாசம் எல்லாம் பார்த்தா சோளம் ராகி இந்த மாதிரிலாம் போடுவோம். வந்தெல்லாம் மயில் கொத்தி எல்லாம் சாப்பிட்டு போயிடும். அதுக்காகவே பார்த்தா வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி சரிங்க. காட்டுக்குள்ள இருக்க எல்லா விலங்குகளும் இங்க இருக்கு. இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கு. நான் வீடெல்லாம் கேளுங்க, கேட்டுருங்க, கண்டிப்பா கிடைக்குங்க. கேட்கறத வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா கேட்கலன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க. கேட்டுருங்க, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். கேட்காம விட்டீங்கன்னா கிடைச்ச வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. கேட்ட எதா இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் கேட்கணும். ஆமா, நம்மளுக்கு பசிக்கலன்னா தான் பேசாம வரணும். பசிக்குதுன்னா நம்ம கேட்டே ஆகணும். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு தான் வேணும், அவங்களுக்கு வேண்டியதில்லை. ஆமா சரி சரி சரி. நல்லதுங்கண்ணா. ஏன் நல்லதுங்க? அப்படி பரவாயில்லைங்க, பரவாயில்லைண்ணா. கீழே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னார், சரி வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தண்ணி மட்டும் குடிச்சேங்க போதுங்க, பரவாயில்லைங்க. சரிங்கண்ணா, வரேங்க, வரேங்கம்மா. சரி, ரோடு வரைக்கும் வரேன். இதோட கடைசி அப்படியே பவானிசேகர் மட்டம் வந்துடுது. ஆமாம் இல்லைங்கண்ணா, அதை மட்டம் வந்துருங்க. அதில் இப்போ நடந்து போகிறதில்ல, நல்லா சோழ முடிஞ்சு அதுங்க. முன்னாடி காலத்தில் நடந்து போயிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேங்க. நன்றிங்கண்ணா. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம அண்ணா. சரி சரி.